அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். திருமலை வாசா வெங்கடேசா, கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம். சுபகிருது வருடத்தின் 6வது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் மீன ராசி அன்பர்களுக்கு காண்போம். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு விசேஷமான மாதம். 5 சனிக்கிழமையும் வீட்டில் விரதமிருந்து படையிலிட்டு பெருமாளை கோவிந்தா கோவிந்தா என்று கும்பிடக்கூடிய அற்புதமான மாதம். புரட்டாசி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகின்றது. முன்னோர்களுக்கு, இறந்த பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மகாலய அமாவாசை. புரட்டாசியில் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றது. ஆன்மீகமும் தெய்வீகமும் பக்திமயத்துடன் கடக்கும் அற்புதமான மாதம். புரட்டாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது கன்னி ராசியில் புரட்டாசி 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் புதபகவான் ஆட்சி உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாசி 7ஆம் தேதி கன்னி ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சியாகிறார். துலாம் ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசியில் ராகு பகவான், ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிருக சீரிச நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான், புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி வரும் வரை புரட்டாசி 30 நாட்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான பலன்கள் மீன ராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். மீன ராசி என்பவர்களுக்கு கடந்த 6 மாத காலமாக ராசியில் குருபுவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்தில் ஜென்ம ராசியிலும் விரயத்திலும் குருபுவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்வது சில கெடுபலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் ஜென்ம ராசியில் குருபுவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வது மதிப்பு மரியாதை உயரும். பொருளாதார நிலையில் சற்று பின்தங்கியிருந்தாலும் மதிப்பு மரியாதை மீன ராசி என்பவர்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் சனி அமர்வது 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறைதான். அந்த வகையில் லாபச்சனி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார். 95 இருக்கின்றது, 5 குறையுது. 95% நல்ல பலன்களை கோச்சாரத்தில் சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல கால சூழ்நிலைகளை கொடுப்பார். இன்னொரு 3 ஆண்டு காலம் மீன ராசி என்பவர்களுக்கு சனி பகவானால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. கலத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதபகவான் ஆட்சி உச்சபலத்துடன் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் சுக்கரனும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்கள், அரசு தேர்வுகள் எழுதி கொண்டிருப்பவர்கள், அரசு வேலை தேர்வு எழுதிவிட்டு பாஸ் ஆகியும் இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் வகையில் யாரோ ஒருத்தர் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். பேச்சில் கவனம் தேவை. அதாவது ஏனோ தானோ என்று யாரோ சொல்கிறாங்க என்று கோபமாகவோ வெறுப்பாகவோ பேசாதீர்கள். எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் உதவி செய்வார்கள், உபத்திரமும் கொடுப்பார்கள். அந்த வகையில் ராகு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் வரை மீன ராசி அன்பர்கள் எந்த விஷயங்களிலும் கவனமாக மற்றவர்களிடம் பேசுங்கள். அதாவது அன்பை வளர்த்தால்தான் எல்லா நன்மையும் கிடைக்கும். குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரனுடைய ஆதரவு உண்டு. குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டில் மறைந்திருக்கும் பொழுது பேச்சில் கவனம் தேவை. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. எதை முயற்சி செய்தாலும் அதாவது உடனடியாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தராது. ஒரு தடவைக்கு பல தடவை முயன்றால் மட்டுமே வெற்றிகள் உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் முதல் விஞ்ஞானம் வரை எல்லா துறைகளிலும் புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை
ஓரளவு முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. ஆறாம் வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமாதிபதி சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம். ஒரு சில அன்பர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக எச்சரிக்கையாக செல்லுங்கள். புரட்டாசி 7ஆம் தேதி வரை. அதன் பிறகு 7ஆம் வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து விடுவார். புரட்டாசி 7ஆம் தேதி வரை எல்லா வகையிலும் சற்று கவனம். அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அதாவது உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு சில விதண்டாவாத அமைப்புகளும் உருவாகும். அதையெல்லாம் கவலைப்படாதீர்கள். நன்றாக படுத்து நன்றாக உறங்குங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். அதிகம் சிந்தித்தாலே மனதில் குழப்பங்கள் வந்துவிடும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை இன்னொரு 3 மாத காலம் சனியினுடைய சஞ்சார சூழ்நிலைகள். மீனராசிக்கு சனி பகவான் பக்கபலமாக இருக்கின்றார். லாபத்தில் சனி அமர்வது 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறைதான். சனியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலையும் தொழிலும் நிரந்தரமாக அமைத்து கொள்ளலாம். புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை மீனராசி என்பவர்களுக்கு சுகவீனம் மேம்படும். அதாவது வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, பொருளாதார முன்னேற்றத்திற்கு தன்னுடைய வசதி வாய்ப்புகளுக்கு செலவுகள் செய்து வசதியை பெருக்கிக் கொள்வதான அமைப்பாக இருக்கும். அதற்குண்டான பொருளாதார நிலையும் புரட்டாசி மாதம் உயரும். அது ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வேலையோ தொழிலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். இன்னொரு 3 ஆண்டு காலம் மீனராசியில் பிறந்த இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சென்று அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும். விரயத்தில் சனி அமர்ந்தால் வெளியிட வாழ்க்கையை ஏற்படுத்தி விடுவார். தற்போது லாபத்தில்தான் இன்னொரு 3 மாத காலம் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவரை நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கொள்வதற்கான நேர காலம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்னேற்றம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. ஜோதிடமும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் நம்முடைய சேனலில் பதிவிட்டுள்ளோம். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.